டைஜஷன், அதாவது செரிமானம். டைஜஷன் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கானா இல்லையானே முடிவு செய்யுது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது அதுக்கான கரெக்டான டைமில் செரிமானம் அடையணும். உங்களுக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஏற்றணுமா, உங்கள் பாடியை ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கணுமா, உங்கள் பாடி ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கணுமா, இதுக்கெல்லாமே டைஜஷன் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, எப்படி வேணால் சாப்பிடுங்க, பட் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஒழுங்காக செரிமானம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே உங்கள் உடம்புக்கு பிடிக்காது, எப்போவுமே ரொம்பவும் சோர்வாக தான் இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் உங்கள் உடம்பு எடுத்துக்கலன்னு தான் அர்த்தம். சாப்பிட்ட சாப்பாடு உடம்புலேயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் உங்கள் உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோகா, எக்ஸசைஸ், ஜிம்னாஸ்டிக், டான்ஸ், இப்படி எந்த சைடு போனாலும் சரி, அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் வயிற்று பகுதியை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்னு. எஸ் அதே தான், உங்களோட வயிற்று பகுதியை கரெக்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு டைஜஷன் ரொம்பவும் ப்ராப்ளமாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே 1 வீக்கில் உங்கள் டைஜஷன் ப்ராசஸ் ரொம்பவும் கரெக்டாக நடக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, டெய்லி தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்பவும் டயர்டாக இருப்பீங்க. ஸோ ஒரு டம்ளர் அளவு தண்ணீரில் 1/2 லெமனை பிழிஞ்சு குடிங்க. உங்களுடைய ஜீரண சக்தியை படிப்படியாக இது சரியாக்கும். ஒரு நாள் குடிச்சிட்டு ரிசல்ட் வரலன்னு எதிர்பார்க்காதீங்க, 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா லெமன் போட்ட தண்ணி தான் குடிக்கணும்னு இல்லை, வெறும் வயித்துல நார்மல் வாட்டர் குடிச்சாலே போதும். அதுவே உங்க டைஜஷன் ப்ராசஸை ரொம்பவும் கிளியரா ஆக்கும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நேத்து சாப்பிட்ட பரோட்டா வேலையை காட்டிடுச்சுடா, சரியா டைஜஸ்ட் ஆகல, வயிறு வேற வலிக்குது, டாய்லெட்டும் போக முடியலன்னு. அதுதான் இந்த லெமன் வாட்டர் ஆர் வாட்டர். மார்னிங் தூங்கி எந்திரிச்சதும் 1 கப் அளவு தண்ணி குடிச்சு பாருங்க. 1 வீக்ல உங்க டைஜஷன் பவர் 2x ஸ்பீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பரோட்டா இல்ல என்ன சாப்பிட்டாலும் சூப்பரா செரிமானம் அடைஞ்சிரும். டிப் நம்பர் 2, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். நம்மள நிறைய பேர் சரியான டைமுக்கு சாப்பிடறது இல்ல. கேட்டா ஐயோ நான் ரொம்ப பிஸி, எனக்கு சாப்பிட கூட டைம் இல்ல, அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. பட் அப்படி எல்லாம் இல்லாம சாப்பாடு கரெக்டா சாப்பிடணும். மார்னிங் இப்போ 7:30 to 8 சாப்பிடுறீங்கன்னா கரெக்டா டெய்லியும் அந்த டைமுக்கு சாப்பிடணும். பிகாஸ் நம்ம வயிற்றுக்குள்ள உணவு செரிமானம் ஆவதற்கான என்சைம்கள் சுரக்கின்றன. நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றப்போ அந்த என்சைம்கள் எல்லாம் கரெக்டா அதுங்களோட வேலையை பார்க்க ரெடியாகி இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்ட நேரத்துக்கு கண்டதையும் சாப்பிட்றீங்க. தென் அந்த என்சைம்ஸ் எப்படி ஒழுங்கா வேலை செய்யும் அப்புறம் நிறைய யோகி சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, நைட் 7:00 சாப்பிட்டு முடிக்கணும்னு. எஸ் கரெக்ட் தான். பட் இப்போ இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல நம்ம எல்லாம் ஜாபுக்கு போயிட்டு வர்றதுக்கே 7:00 மேல ஆகிடும். அப்புறம் எப்படின்னு நீங்க கேட்டாலும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டா தூங்கினா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற என்சைம்ஸ் அதுங்க பாட்டில் வேலை செஞ்சு டைஜஷன் ப்ராசஸும் சூப்பராக நடந்துட்டு இருக்கும். ஃபுட்டில் நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே செரிக்கிறதுக்கு அது அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டைம் எடுத்துக்கும். முக்கியமாக நான்வெஜ் செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சாப்பாடுன்றது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். நீ இதை சாப்பிடு, நீ அதை சாப்பிடு, அப்படி யாரும் யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. பட் சாப்பாடு சாப்பிட்டா டைமுக்கு சாப்பிடுங்க. அது எப்படி டைமுக்கு சாப்பிட்றது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிறீங்க, இல்லை காலேஜ் ஆர் ஸ்கூல் எங்கேயோ போகிறீங்க, கரெக்டாக 9:00 அங்கே இருக்கணும். ஈவினிங் 6:00 அங்கே இருந்து வெளியே வந்துடணும். அப்போது எப்படி கரெக்டாக இருப்பீங்களோ கரெக்டாக 9 மணியான அங்கே போயிடுவீங்க. ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? காரணம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட். அங்கே டேட்டாவை நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க, அது கரெக்டாக வேலை செய்யுது. சேம் அதே தான், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும்னு உங்கள் மைண்டை நீங்கள் டியூன் பண்ணி வைங்க. நீங்க 21 டேஸ் இதை ஃபாலோ பண்றப்போ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க டைமுக்கு சாப்பிடுவீங்க. அப்போதிலிருந்தே உங்க டைஜஷன் கிளியரா ப்ராசஸா நடக்கும். டிப் நம்பர் 3, வஜ்ராசனம். இந்த ஆசனம் உங்களோட டைஜஷன் ப்ராசஸ சூப்பர் கிளியரா மாத்தும். இது மட்டும் இல்லாம இந்த ஆசனத்தை செய்வதால் இடுப்பு வலி, வாதம், மூலம் போன்ற வியாதிகள் குறைவதற்கும் வாய்ப்புள்ளது. இதை எப்படி செய்யணும்னா, கால்கள் இரண்டையும் மடக்கி இரு பக்கங்களிலும் பாதங்கள் திரி அமர்வதற்கு பதிலாக அவைகளை அருகருகில் வைத்து அவைகளின் மீது அமர வேண்டும். கால்களின் பாத விரல்கள் ஒன்றின் மீது ஒன்று பதிந்துள்ள நிலையில் நேராக அமர வேண்டும். இப்படி அமர்ந்து தினமும் இந்த வஜ்ராசனத்தை செய்யும் போது பல அற்புதங்கள் நடக்கும். இந்த வஜ்ராசனம் நம்ம டைஜஷனுக்கு பக்காவா ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆசனத்தில் நீங்கள் அமரும் போது உங்களுடைய வயிறு நேராக இருக்கும். வயிறு நேராக இருக்கும் போது செரிமானமும் எந்த ஒரு கடினமும் இல்லாமல் அருமையாக நடக்கும். நீங்கள் உணவு உண்ட பிறகுதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தொடக்கத்தில் வெறும் 5 நிமிடம் செய்தாலே போதுமானது. அதன் பிறகு உங்கள் திறமைக்கு ஏற்ப நேரத்தை கூட்டிக் கொண்டு போகலாம். டிப் நம்பர் 4, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நீங்க டெய்லி பண்ணுங்க, இது டைஜஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். உங்களால டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா வீக்லி 3 டைம்ஸ் ஆச்சும் பண்ணுங்க. பிகாஸ் எக்ஸசைஸ் உங்க டைஜஷன் ப்ராசஸ் சரி பண்றது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் உங்க ஹோல் பாடியையும் கண்ட்ரோலா வச்சுக்கும். நீங்க கன்சிஸ்டன்சியா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட
குடலோட ஆக்டிவிட்டிஸ் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், பட் எக்ஸசைஸ் மூலமாக உங்களோட குடல் இயக்கம் சீராக நடைபெறதால உங்களுக்கு டைஜஷன் கிளியராக நடந்து அந்த மலச்சிக்கல் இஷ்யூ சரியாகும். மேலும் செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளை தூண்டி உணவு மற்றும் கழிவுகளின் இயக்கத்தை எக்ஸசைஸ் மேம்படுத்த உதவுகிறது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்கள் பாடி வெயிட் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாமே கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் ட்ரிங்க் மோர் வாட்டர். எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜிக்காக நீங்கள் நார்மலாக வாட்டர் குடிக்கிற குவான்டிட்டியை விட இன்னும் அதிகமாக குடிக்கணும். நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், பாடி ரொம்ப அன்ஹைட்ரேட்டடாக டயர்டாக இருக்கும், தண்ணி குடிக்காமலே இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் கண்டினியூவாக தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறதுனால எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். 3 to 4 liters வாட்டராச்சும் டெய்லி குடிக்கணும். நம்மளோட பாடி ஹைட்ரேட்டடாகவும் ரொம்பவும் பொலிவாகவும் இருக்கும். கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க லைட்டாக ஸ்ட்ரெச்சப் பண்ணுங்க. பிகாஸ் அப்படி ஸ்ட்ரெச்சப் பண்ணும்போது நீங்களே நாளடைவில் எக்ஸசைஸில் ஆர்வமாகி டெய்லி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. டிப் நம்பர் 5, இன்க்ரீஸ் குட் பாக்டீரியா இன் யுவர் கட். பாக்டீரியாஸ் குட் பாக்டீரியாஸ் அண்ட் பேட் பாக்டீரியாஸ்னு ரெண்டு டைப்பில் இருக்குது. பட் நம்ம குடலில் குட் பாக்டீரியாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் நேச்சுரல் ப்ராசஸ்லேயே கரெக்டாக நடக்கும். பிகாஸ் இந்த குட் பாக்டீரியாஸ் தான் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை கரெக்டாக நடத்தும். சரி ஓகே, அதைப்படி அந்த குட் பாக்டீரியாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பை ஃபுட்ஸ் மூலமாக தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே கரெக்டாக இருந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நட்ஸ் இதெல்லாம் நீங்க கரெக்டான அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா குட் பாக்டீரியாஸ் கிரியேட் ஆகும். இது டைஜஷன் process-அ பாத்துக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் curd எடுத்தீங்கன்னா அது உங்க வயித்தை கொஞ்சம் இதமா வச்சிருக்கும். சோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு குட் பாக்டீரியாஸ் கிரியேட் பண்ணி உங்க process-அ சூப்பரா பாத்துக்கோங்க. மேலே சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் லைட்டா ரீகால் பண்றேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரிங்க் வாட்டர். இது உங்க டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட், கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. தேர்ட் ஒன், வஜ்ராசனம். ஃபோர்த் ஒன், எக்ஸசைஸ். ஃபிஃப்த் ஒன், இன்க்ரீஸ் குட் பாக்டீரியா இன் யுவர் கட். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே வித்தின் 1 week உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரொம்பவும் எந்தூசியஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வருஷம் டெய்லி எக்ஸசைஸ் செய்து உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும்னு நியூ இயர்க்கு நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம டைம் ஃபார் கிரீனஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.